வெல்கம் டு கொடி சிம்பிள் சமையல். இப்ப நான் செய்ய போறது ரவா கேசரி. அதுக்கு ரவா ஒரு கப், நெய்யும் ஆயிலும் கலந்து அரை கப் எடுத்துக்கணும். வெல்லம் 1.5 கப், முந்திரி ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். நம்மளுக்கு வெல்லம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஆயில் விட்டு முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்ப ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இப்ப அந்த வெள்ளம் கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் எடுத்து ஊத்திடலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஆயிலும் நெய்யும் கலந்தது பாதி ஊத்திக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கீழே அரைக்கலாம். நெய் தடவனா ட்ரேல ஊத்திக்கலாம். ரவா கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.